ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நடந்திருக்கிற ஐபிஎல் சீசனில் எந்தெந்த வீரர்கள்லாம் மும்பை அணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவங்க வந்து ஒரு செம்மையான வீரராக உருவெடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 5 வீரர்கள் வந்து இந்த பட்டியலில் இருக்காங்க. இதில் 5வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தற்போது உலகின் ஒரு அபாயகரமான ஸ்பின்னரில் ஒருவராக வலம் வந்துட்டு இருக்கிறது தான் யுவேந்தர் சஹல். இந்திய நாட்டை சேர்ந்த இவர் வந்து கடந்த 2011 ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாண்டார். அந்த வருடம் நடந்த சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியன்ஸ் பட்டத்தையும் வென்றாங்க. இருந்தாலும் அந்த சீசனில் அவர் வந்து மும்பை அணிக்காக ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் களமிறக்கி விடப்பட்டார். அதன் பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து விடுவிக்கப்பட்ட அவர் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக தற்போது ஆர்சிபி அணிக்காக விளையாடி வந்துட்டு இருக்காரு. தன்னோட அசத்தலான பவுலிங் மூலமா இந்திய அணியில இடம் பிடிச்ச அவர் தற்போது உலகில் மிக சிறந்த விரிஸ்ட் ஸ்பின்னர்களில் ஒருவராகவும் விளங்குறாரு. பேட்டிங்க்கு ரொம்பவே உகந்த ஆடுகளமான பெங்களூர் சின்னசாமி சோடத்துல கூட இவரோட அற்புதமான பந்து வச்சு நிறைய முறை வந்து ஆர்சிபி அணியை ஜெயிக்க வச்சிருக்கு. அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் மற்றொரு விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக். இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில விளையாடிய பிறகு குஜராத் லயன்ஸ் போன்ற அணிகளுக்கு விளையாண்டாலும் கூட இவரும் தன்னுடைய ஆரம்ப கால கிரிக்கெட் வாழ்க்கைய மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அதிக அளவு செலவு பண்ணார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து ஐபிஎல் மற்றும் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இந்திய அணியில இடம் பிடிச்சாரு. அதே போல கடந்த 2018 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில இவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டாரு. அந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல அவர் தலைமையிலான கொல்கத்தா அணி பிளே ஆஃப்குள்ள வந்து தோத்து போனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த ஜோஸ் பட்லர். இவர் வந்து தற்போது உலகத்திலேயே மிக அபாயகரமான பேட்ஸ்மேன்களில் ஒருவராக இருக்காரு. இவரும் தன்னுடைய ஆரம்ப கால ஐபிஎல் வாழ்க்கையை மும்பை இந்தியன்ஸ் அணியில தான் துவங்கினாரு. அதன் பிறகு 2018 ஆண்டு நடந்த ஏலத்துல இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டாரு. அதன் பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை வந்து ஏலத்துல எடுத்தாங்க. ஆரம்பத்தில் நடந்த லீக் போட்டியில இவர் வந்து மிடில் வரிசையில் இறக்கப்பட்டு ரொம்பவே மோசமா விளையாண்டாரு. அதன் பிறகு ஓபனிங் வீரராக களமிறக்கப்பட்ட இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அந்த சீசன்ல மட்டுமே 8 அரைசதத்தை கடந்து ஒரு அபாயகரமான பேட்ஸ்மேனாக வளம் வந்தாரு. இவரோட உதவியின் மூலமா தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அந்த 2018 ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல பிளே ஆஃப்குள்ளேயும் போனாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தற்போதைய T20 போட்டிகள்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஆல்ரவுண்டரா வளம் வந்துட்டு இருக்கவர் தான் டுவேன் பிராவோ. வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த இவர் வந்து 2011 ஆண்டு வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்தாரு. இவருக்கு வந்து அந்த அணியில் இருந்த வரைக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்படல. அதன் பிறகு 2011 ஆண்டுக்கு பிறகு இவர் வந்து சிஎஸ்கே அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டாரு. சிஎஸ்கே அணிக்கு வந்த பிறகு இவர் வந்து பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்திலுமே ஒரு சூப்பரான வீரராக உருவெடுத்து சிஎஸ்கே அணிக்காக நிறைய போட்டிகளில் வெற்றியும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராயுடு. இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க கூட அவருக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான வாய்ப்பு வந்து அந்த அணியில கொடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம 5 மற்றும் 6வது ரவுண்ட்ல தான் இவரை வந்து களமிறக்குவாங்க. ஆனா சிஎஸ்கே அணியில 2018 ஆண்டு ஓபனிங் வீரராக களமிறக்கப்பட்ட இவர் வந்து அந்த ஆண்டு சிஎஸ்கே அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கு ஒரு முக்கியமான வீரராகவும் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த சீசன்ல top 5 ரன் ஸ்கோரர்ல இவர் வந்து இடம் பிடிச்சிருந்தாரு. அதே போல சிஎஸ்கே அணியில இவர் வெளிப்படுத்தின அற்புதமான ஆட்டத்தின் காரணமா தான் இந்திய அணிலையும் இடம் பிடிச்சாரு. இந்த 5 வீரர்கள் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தற்போது அபாயகரமான வீரர்களாக உருவெடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.